இங்க நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. குரு போர் தேர்வுக்கு மிக முக்கியமான டாபிக்னு பார்த்தா சதவிகிதம். இந்த சதவிகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா லாபம், நஷ்டம், தள்ளுபடி, ஜிஎஸ்டி இந்த மாதிரி கேள்விகள்லாம் கலந்து அடிக்கடி கேட்பாங்க. நாளை குரூப் ஃபோர் தேர்வுலையும் இந்த தலைப்புல இருந்து ஒன்னுல இருந்து ரெண்டு கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இது நம்ம புக்ல எங்க இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் வகுப்புலயும் 8ஆம் வகுப்புலயும் இருக்குதுங்க. இதுல 2023ல் மொத்தம் 23 எக்ஸாம் நடந்திருக்கு டிஎன்பிசில. இந்த 23 எக்ஸாம்ல சதவீத தலைப்புல கேட்கப்பட்ட கேள்விகள் அனலைஸ் பண்ணிருக்கேன். மோஸ்ட்லி 2-3 கேள்விங்க. நீங்களே பாருங்க, எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தா எங்கனானா ஒன்று ஒன்று இருக்கும், மீதி எல்லாம் 2-3 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நாளைய எக்ஸாம்லையும் 2 அல்லது 3 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், 7th புக்லையும் 8th புக்லையும் 7th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 42% கேள்விகள் இருக்குது. அதுக்கப்புறம் 8th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 46 கொஷின்ஸ் இருக்கு, கணக்கு இருக்குது. ஆக மொத்தம் 88 கணக்கு. என்னங்க இன்னேத்துக்கு 88 கணக்கு கொடுத்தனா நான் என்னைக்கு முடிகிறது, என்ன நாளைக்கு கால எக்ஸாமு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப பேசிக்கான கேள்வி நிறைய இருக்குது. என்னை கேட்டால் ஒரு 20 கேள்வி தான் டிஃப்ரெண்ட் ஆனது, சரிங்களா? மீதி எல்லாம் கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே போட்டுடலாம். நீங்கள் சும்மா ஒரு முறை படிங்களேன், 88 கணக்கு அப்படியே சும்மா படிச்சுட்டு போங்க. நாளைக்கு காலில் இதுல இருந்து அப்படியே டைரக்டா ஒரு கேள்வி கேட்டிருந்தா கண்ணை கூட ஷேர் பண்ணிடலாம், கரெக்டுங்களா? ஒண்ணு இல்ல, ஒரு முறை படிங்க, இன்னொரு முறை 2 முறை மட்டும் படிச்சுட்டு இந்த PDF க்ளோஸ் பண்ணிடுங்க, சரிங்களா? சோ ஏன்னா மோஸ்ட்லி சில கணக்கு எல்லாம் பார்த்தா இவ்வளவுதான்டா அப்படின்னு தெரியும். சிலக்குமா கணக்கு மட்டும் ட்விஸ்ட் வச்சிருக்க மாதிரி இருக்கு, என்ன ஒண்ணும் புரியலையே அப்படின்னு தோணும். அந்த கணக்கு மட்டும் அந்த வேல்யூஸ் ஓ இந்த வேல்யூன்னா இவ்வளோ இதான் ஆன்சர் அப்படின்றத மட்டும் ஒரு முறை பார்த்துங்க. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதில் வந்து பாருங்களேன், ஃபஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டு பேஜுக்கு போயிடுறேன். புக் பேக் கொஸ்டின்னு எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டேன், நம்மளை தாண்டி வரக்கூடாது அப்படி தான், சரிங்களா? ஸோ இப்படியே வந்தீங்கன்னா முதல்ல 7th புக்கில் வந்து சதவிகிதமும் தனி வெட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், எல்லாம் பேசிக் கொஸ்டின் தான் நிறைய இருக்கும், வித் ஆன்சரும் நான் கொடுத்துட்டேன், எடுத்துக்காட்டு எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்து, சரிங்களா? கடகடகடன்னு அப்படியே ஒரு முறை ரீட் பண்ணிடுங்க, சரிங்களா? இதில் பாருங்கள், இதுலேயே அன்றாட வாழ்வில் சதவிகிதம், அதுக்கப்புறம் விகிதத்தை பேஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் பாருங்க அதிகரித்தல் குறைதல், இந்த கேள்விலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லாபம் நஷ்டம் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டேன், சரிங்களா? எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சரிங்களா? அதே மாதிரி 99% புத்தகத்துல தான் கேட்பாங்க, ஏன்னா 88 கணக்கு இருக்குது, அதை விட்டு வேற ஏதாவது கணக்கு அத்தேன்னு மகாந்துருப்பாங்க இந்த நேரத்துல, நல்லா யோசித்து பாருங்க. அதனால கடகடன்னு படிச்சு முடிச்சிடலாம், சரிங்களா? இந்த PDF எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிடலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு 1 லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க. ஏன்னா இந்த PDF உங்களுக்கு இங்கே டவுன்லோட் பண்ண தெரியலனா நீங்கள் டெலிகிராம் போய் எடுத்துக்கலாம், அதுக்காக தான், சரிங்களா? சூப்பர். அப்படியே கீழே டெலிகிராம் குரூப்லாம் இருக்கு இல்லையா, அது கீழே வாங்க, அது கீழே வந்தால் PDF அப்படின்னு எழுதியிருப்பேன், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு புழு கலர் பாக்ஸ் இருக்கும் வெப்சைட்டில், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு புழு கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், உங்கள் மொபைல் கையில் இருக்கும், போய் பார்த்துங்க. இங்கே பாருங்கள், GST கணக்கெலாம் கூட கொடுத்துட்டேன், அதுதான் நான் சொல்கிறேனே, ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துங்க. இதை தாண்டி கொஸ்டின் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன இந்த தலைப்பில் கேட்காம ஒன்றா இருப்பான், சரிங்களா? கேட்கலாம் விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2 கேள்வி கேட்டு ரெண்டுமே புக்கில் இருந்து கேட்டு அடக்கடல புக்கில் கேட்டுருக்கா நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு புலம்பு கூடாது, சரிங்களா? அதனால தான் இந்த லாஸ்ட் மினிட்ல 1 டைம் ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து மல்டி, அதாவது புக் பேக் கொஸ்டினும் சேர்த்து 9 பக்கத்துக்கு கெட்ட கெட்டுன்னு முடிச்சுடுங்க. அடுத்தது வந்து நேர் மற்றும் எதிர் விகிதத்தில் கொடுத்துட்றேன், அதில் கம்பல்சரி ஒரு கேள்வி கேட்பான், அதையும் கொஸ்டின் பார்த்துட்டு போயிடுங்க, போதுங்க. இன்றைக்கி ஒரு 5 லேருந்து ஒரு 6-7 கேள்வி வர மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ பார்க்குற வேறு ஏதாவது முடிஞ்சால் 12 மணிக்குள்ளே எவ்வளோ என்னால் அப்டேட் பண்ண முடியுமோ அந்த கொஸ்டின்லாம் கொடுத்துட்றேன், ஜஸ்ட்டு அதெல்லாம் ஒரு முறை பார்த்துட்டு போயிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இன்னையத்தையும் கொடுக்குறீங்களே நான் படிச்சதெல்லாம் மறந்துடுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு.
நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நான் கொடுக்கல, இப்போ தனி வெட்டி கொடுத்தனா ஒரு 38 க்வெஸ்சன் என்னவோ, அப்புறம் வந்து டைமண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்தா ஒரு 30 கேள்வி, 30 கேள்விலாம் ஒரு மேட்ரா, அதை படித்தா நீங்கள் பத்தெல்லாம் மறந்துடுவீங்களா? இப்போ இது கூட எடுத்துங்க, இது ஒரு பெரிய டாபிக், உங்களுக்கே தெரியும். 88 கணக்கு, இந்த 88 கேள்வி படிக்கிறது மூலமா உங்களுக்கு மற்றது ஃபுல்லாக மறந்துடுமா? என்ன மறக்காது, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் டிவி பார்க்குறீங்க, ஃப்ரீயாக கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு பார்க்குறேன்னு வச்சுங்க, அந்த டிவி பார்க்கறது மூலம் எல்லாம் மறந்துடுமா? என்ன மொபைல் எடுத்து ஏதாவது யூடியூப்பில் பார்க்கலான்னு பார்த்தோன்னா அதனால படிச்சது மறந்துடுமா? என்ன மறக்காது, சரிங்களா? அதனால் நீங்கள் தூங்குறதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அப்படியே நல்லா நிம்மதியாக ஒரு 12 மணிக்கு மேலே தூங்கிட்டு காலைல எக்ஸாம் எழுதுங்க. நம்ம கொடுக்குற கொஸ்டின்லாம் அங்கே வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். சரிங்க, அடுத்த PDF-ல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர், அப்டேட்லேயே இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் வந்து மொபைல் பார்த்துனே இருக்க மாட்டீங்க, நான் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.